ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச அண்ட் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்லேயும் ப்ளஸ் ஜுவல்லரி மேலேயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஜுவல்லரி ஹால் தான் வந்து பார்க்க போகிறீங்க, அதாவது ஜுவல்லரி ஷாப்பிங் விளாக். ஸோ ஜுவல்லரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெளியே போகிறதுக்காக வந்து அழகாக கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணி காட்டன் சாரி தான் வியர் பண்ணேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாருமே அழகாக வந்து ரெடி ஆகிட்டோம். ஜஸ்விகாவி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஹாய் சொல்லு. ஹாய். க்ளைன் கிஸ் கொடு. க்ளைன் கிஸ் கொடு. க்ளைன் கிஸ். க்ளைன் கிஸ். வாங்க போலாம். க்ளைன் கிஸ் வாங்க. நாங்க கேட்டு போலாம். கே எப்படி என்ன பாப்போம். ஹே. யஸ்வி. வாசன். எம்பி. லெட்ஸ் ட்ரை ஐஸ். அப்போ ஜூஸ். சார். அந்த மாதிரி சார். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த விளாக் வந்து அட்சய திருதிக்கு தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அன்றைக்கிங்க வந்து என்னால் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல, பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றனால அப்படியே வந்து டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் உள்ளே போனோடனே வந்து ஜிம்கா கலெக்ஷன் வந்து பார்க்கும் போது இந்த ஜிம்கி தான் வந்து பார்த்தேன். ஏன்னா நான் வாங்கணும்னு நினச்ச ஜிம்கி இந்த ஜிம்கி தான். அதாவது வந்து இந்த ரெண்டு குருவி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்ல, அதுக்கு கீழே வந்து ஜிம்கி தொங்கும். ஸோ ரவுண்டாக ஒன்று இருக்கும், அப்புறம் ரெண்டு குருவி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் அதுக்கு கீழே வந்து ஜிம்கி தொங்கும். அதுதான் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பட் அது வந்து வியர் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஜிமிக்கி. ரொம்ப அது என்னோட காது, என்னோடய முகம் ரொம்ப பெரிய முகம். ஸோ என் முகத்துக்கு வந்து எடுப்பாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுலேயே வந்து இன்னும் கலெக்ஷன்லாம் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய கல் வச்ச மாதிரி, எனாமல் வச்ச மாதிரிலாம் வந்து காட்டினாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து ஜிஆர்டி தான் வந்து வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் வைக்கிறது, இந்த எனாமல் வைக்கிறதுலாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து போட விட மாட்டார், அதெல்லாம் வேணாம் அப்படின்ருவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி டைப் வேணால் எனக்கு ப்ளைன் கோல்டு, அதாவது ஃபுல்லாக கோல்டில் இருக்கணும். எந்த விதமான டிசைனும் கல்லோ அந்த எனாமலோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. மற்றபடி வந்து கோல்டில் என்ன டிசைன் வேணால் அந்த குட்டி குட்டியாக கீழே தொங்குள்ள அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவங்க வந்து கொஞ்சம் பவுன் ரேட், அதாவது கொஞ்சம் அதிகமாக வந்து காமிக்கிட்டுமா அப்படின்னு சொன்னேன். சரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து கேட்டாங்க நீங்கள் வியர் பண்ண ஜுவல்லரி வந்து தங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா நான் போட்டிருந்த சேம் டிசைன் கோல்டுலாம் அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பெருசா இருக்கு, ரொம்ப அது ரொம்ப பெருசா இருக்கு, மீடியம் சைஸா இருக்கு. அதான் பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன், இந்த ஜிமிக்கி நல்லாயிருக்கா, இந்த ஜிமிக்கி நல்லாயிருக்கான்னு மாமாட்ட கேட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இந்த ஜிமிக்கி தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய ஜிமிக்கியை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த குருவி வச்ச மாதிரி இருக்கல, இது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த குருவி வச்ச மாதிரி ஜிமிக்கி. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஓவர் வெயிட்டாக இருந்துச்சு. பட் வந்து என்னோடய ஃபேஸுக்கு நல்லா எடுப்பாக தெரியல. அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜிமிக்கி நல்ல ஒரு பஞ்சாரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார்ட்ட கேட்டேருந்தேன். அவர் இதுவும் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கும், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆக்சுவலாக நம்ம என்ன தான் வந்து டிசைன் டிசைனாக வந்து இயரிங் வச்சுருந்தாலும் ஜிமிக்கிக்கு ஈடு எதுவுமே வராது. ஸோ அது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசில் என்ன பண்ணனோ அதை அப்படியே டிட்டோ கன்வே பண்ணுறாங்க. நான் சின்ன வயசில் வந்து பிள்ளைங்களோட வளையல் பாசிலாம் வந்து பிடிச்சி பிடிச்சி இழுப்பேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சே வந்து எங்கள் வீட்டு பக்கத்து டக்காவா அந்த செயின் தோடு எல்லாம் பிடிச்சி பிடிச்சி பிச்சு பிச்சு விட்டுருவேன். அதை அப்படியே வந்து டிட்டோ கன்வே பண்ணுறா. அங்கே இருக்க குழந்தைங்க எல்லா குழந்தைங்களையும் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்க, அதுங்க போட்டிருக்க வளையல், குட்டி கண்ணாடி எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து பிச்சு அவ்வளோ சுட்டி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ வந்து இந்த மாதிரி மூணு டிசைன் வந்து காமிச்சாங்க. இது மூணு வந்து ஒரே பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. எனக்கு இந்த சென்டர் ஒன்று நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நாளில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஒன்று அக்கா கையில் வச்சுருக்குது, செகண்ட் ஒன் இங்கே இருக்குது, இந்த இது சூப்பராக இருந்துச்சு, தேர்டு இது, ஃபோர்த்து இது, நாலு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து உட்கார வச்சுருந்தோம், மாமா வந்து கத்த கத்திட்டே இருந்தார், போச்சு அவள் சுச்சு போகிறான், நீ அந்த இடத்துல திட்டு வாங்க போகிறேன், என்கிட்ட அடி வாங்க போகிறேன், ஒழுங்காக அவள் தூக்குன்னு சொல்லிட்டே இருந்தார்.
அப்புறம் அவளை தூக்கிட்டோம். ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதுக்கு வந்தோம், அந்த நெக்லஸ் ஆரம் வந்தோம். டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஒரு பக்கம் வந்து செக்ஷன் போய் பார்த்தேன், அங்கே இருந்த கலெக்ஷன்லாம் தூக்கி மாற்றி மாற்றி வச்சு ஸோ அந்த கடையை வந்து ஆல்டர் பண்ணியிருப்பாங்க போல் வேறு மாதிரி இருந்துச்சு ஜிஆர்டியை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன் அப்படின்னா கேரளா பேட்டர்ன். ஸோ அது வந்து பார்த்தேன், அது அந்தளவுக்கு இப்போ டிசைன் வந்து எனக்கு இல்லை. இந்த இப்போ வந்து இந்த காசு மாலையிலேயே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்க மாதிரி டிசைன் இருக்குது மேடம் அப்படின்னாங்க. அதுவும் வியர் பண்ணி பார்த்தேன், இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார்ட்ட இது வியர் பண்ணிவிட்டு அவர் வந்து பாப்பா வந்து வெளியே கூட்டி போயிருந்தார் அந்த ஜூஸ் வாங்கி கொடுக்க, பாதாம் மில்க் வாங்கி கொடுக்க. வியர் பண்ணிவிட்டு வந்து நின்றுட்டு காட்டுறேன், இதுவாக உனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, பட் பெண்டன்ட் வந்து ஓவர் வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது பெண்டன்ட்க்கு ஏற்ற மாதிரி செயின் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி டிசைன்லாம் ஆல்மோஸ்ட் எப்போவும் இருக்கிற மாதிரி டிசைன் தோணுச்சு. எனக்கு இருக்கிற எல்லா டிசைனும் நாளே பார்த்த டிசைன் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு வந்து வெளியே வந்துட்டு எயித்தாப்பில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு, எந்த ஜிமிக்கு நல்லாயிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.